தஞ்சை பெரியார் படிப்பகத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் தமிழக அரசின் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை அரசியல் அறிக்கையாக அல்லாமல் அரசு ரீதியான அறிக்கையாக வெளிப்படைத்தன்மையோடு அமைந்தது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இவருக்கே இவங்க அறிக்கையை வெளியிட்டதன் மூலம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக மாண்புமிகு மு க ஸ்டாலின் செயல்படுகிறார் என்றும் பாராட்டுக்களை தெரிவித்தார். தஞ்சையில் நடைபெற்ற பாஜக உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய அண்ணாமலை பிஜேபி மீது குற்றம் சுமத்தி பேசுபவர்களின் தொழில்களை முடக்குவோம் என்று பேசியது பிஜேபியினரின் உண்மை முகத்தை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. தங்கள் உண்மை முகத்தை வெளிக்காட்டியதற்கு அண்ணாமலைக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் தஞ்சையில் உள்ள அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களது கல்லறை பராமரிப்பின்றி சிதிலமடைந்து இருக்கிறது. அதனை செயல்படுத்த வேண்டும் என்பது உணர்வாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறதே என்று எமது நிருபர் எழுப்பிய கேள்விக்கு பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் கலைஞருக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அவரது கல்லறையை அரசே பராமரித்து சிறப்பித்திட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தார். வேறு எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நிதியமைச்சராக வந்திருக்கிற டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் பழனிவேல் அவர்கள் சிறப்பான வகையில் ஒரு நிதிநிலை வெள்ளை அறிக்கையை சிறப்பாக தயாரித்து கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கை எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறது என்று சொன்னாலும் இது அடுத்தபடியாக வரக்கூடிய பட்ஜெட் என்ற வரவு செலவு திட்டத்துக்கு இது ரொம்ப முன்னோடி. ரெண்டு செய்திகள் இதில் வரவேற்க வேண்டியது, பாராட்ட வேண்டியது என்னவென்று சொன்னால், அமைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு வெளிப்படையான வெளிப்படைத்தன்மையை ரகசியம் காக்காமல் அதாவது எதையும் உள்ளார்ந்த வகையிலே செய்வது, வெளியிலே ஒன்று சொல்வது என்பது மாதிரி இல்லாமல் வெளிப்படையாக எதையும் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து வைக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற அந்த வெளிப்படைத்தன்மைக்கு வெளிப்படையாக சொல்லியிருப்பது ஒன்று. இரண்டாவது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டுமானால் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த அளவில் இதில் ரொம்ப தெளிவாக இந்த அறிக்கையில் 122 பக்கம் கொடுத்துருக்கிற 119 பக்கம் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக செய்திகள் எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு ஒவ்வொருவருடைய கடனுமா 570,189 கோடி என்று சொன்னால் எத்தனை பூஜ்ஜியங்கள் என்று போட முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒவ்வொருவர் தலையிலும் எந்த அளவிற்கு அது மிகப்பெரிய அளவிற்கு 200,000 கோடிக்கு மேலே வந்திருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? பொதுக்கடன் நிலைமை ஓவராக இருப்பது என்பது தான். அது மட்டுமல்ல, இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் நண்பர்களே, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இதில் எல்லாரும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அதாவது பத்திரிகைகளில் செய்திகளில் அதை பற்றியெல்லாம் வந்திருக்கிற நேற்று. ஆனால் இந்த அறிக்கையை நான் படுத்தவரில் எனக்கு ரொம்ப மிக முக்கியமான பகுதியாக இருப்பது அதனுடைய முடிவுரை என்ற ஒன்றில் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். இந்த முடிவுரையில் என்ன சொல்லுகிறார் நிதியமைச்சர் சொன்னால், இந்த நிதியமைச்சர் இந்த அறிக்கையில் மற்ற அறிக்கைகளை விட நிதியமைச்சர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். இதில் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். இல்லை, ஏன்னா எதனுக்காக நான் கையெழுத்து என் பேரை போட்டிருக்கேன்னு சொன்னால், இதற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன், இந்த தகவல்களுக்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன்னு சொன்னார். இது இந்தியாவிலேயே வேறு எங்கு நடக்காத ஒரு புதுமை புரட்சி, அமைதி புரட்சி. அது மட்டுமல்ல, இப்போது இருக்கிற நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார். முடிவுரையில் என்ன சொல்கிறார் என்றால், இவ்வளோ மோசமாக இருந்தாலும் இதை அச்சுறுத்துவதற்கு அல்ல, உண்மை நிலையை நாம் எதிர்கொள்ளுகிறோம் என்று காட்டுவதற்கு என்ற ஒரு தெளிவுடன் சொல்லிவிட்டு, இதன் மூலமாக நாங்கள் ஏதோ கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளிலே இருந்து பின்வாங்குவதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ வியாக்கியானம் அல்ல, அதை தெளிவுபடுத்துகிறார். இந்த போதாமைகள், இந்த ஒரு ஊதாரித்தனம், பொருளாதார அடிப்படையில்லாது நடந்து கொண்ட முறை, சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலோ மற்றதோ இல்லாமல் செய்யப்பட்ட செலவு தொகைகள், இவைகளை போன்று மற்றதும் திரும்பி வரக்கூடாது என்பதற்கு இந்த ஆட்சிக்கு மட்டுமல்ல எல்லா ஆட்சிகளுக்குமே வழிகாட்டக்கூடிய வகையில் சிறப்பாக இந்த ஆட்சி முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில்
சிறப்பாக இருப்போம். இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாங்கள் இதை ஒழுங்குபடுத்துவோம். இந்த ஏழாண்டு கால அநீதிகளை சரிப்படுத்துவோம். அந்த துணிச்சல் எங்களுக்கு இருக்கிறது. அதில் எங்களுக்கு திட்டம் இருக்கிறது. காரணம், நல்ல அறிஞர்களை எல்லாம் கொண்ட ஒரு அறிவுரை குழு, உலக அறிஞர்களை கொண்ட, நிதி அறிஞர்களை கொண்ட அறிவுரை குழு இருக்கிறது என்றெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அருமையான ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த முயற்சி வரவேற்க தகுந்தது. நோய் நாடி நோய் முதல் நாடுதல் என்பது மிக முக்கியம். அதுபோல முதலில் என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக எடுத்து காட்டி, அதற்கு பிறகு அடுத்து பட்ஜெட் 13ஆம் தேதி வர இருக்கிறது. அதிலே சொல்லுகிறார்கள், வரி விதிப்பு என்பது ஒரு அரசாங்கத்துக்கு இயல்பானது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாங்கக்கூடியவர்களும் தாழக்கூடியவர்களும் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களிடமிருந்து வரியை அறியப்படுத்தி, வாய்ப்பில்லாத மக்களுக்கு அந்த வரியின் மூலமாக நன்றி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு நல்லாட்சியினுடைய அடையாளம், மக்களாட்சியினுடைய சிறப்பு. எனவே அதற்குரிய வாய்ப்புகளை இந்த முடிவுரையிலே தெளிவாகவே சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே நான் இதை சரிப்படுத்துவோம், இதை வேணும் வரும், தீர்வு நான் காண முடியாத அளவிற்கு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் போகவில்லை. தீர்வு காணுவோம், இந்த 5 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக இதை சரிப்படுத்துவோம் சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, தெளிவு, துணிவு, அதற்குரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இவ்வளவு இருப்பது பாராட்டத்தகுந்தது. எனவே திராவிட முன்னேற்றத்தின் 100 நாட்கள் கூட ஆகவில்லை. இந்த 100 நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சனை. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.